ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கிற லியோ படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இந்த வருஷம் அக்டோபர் 19 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது இந்த லியோ படத்துக்கு. கண்டிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுவார், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரீசெண்டாக அந்த லியோ படத்தோடைய காஷ்மீர் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த படத்தோடைய அடுத்த ஷெடியூல் ஷூட்டிங்கை சென்னையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த படத்தோடைய அடுத்த ஷெடியூல் ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நடந்த சென்னை ஷெடியூல்ல நம்ம தளபதி விஜய், அதுக்கப்புறமா நம்ம சஞ்சய் தத், இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம அன்பறிவு டீம், கேஜிஎஃப், அதுக்கப்புறமா விக்ரம், இந்த ரெண்டு படத்துக்குமே இவங்க தான் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த லியோ படத்துக்குமே நம்ம அன்பறிவு டீம் தான் ஸ்டன்ட் மேக்கிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வெறித்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம தளபதி விஜய், அதுக்கப்புறமா நம்ம சஞ்சய் தத், இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்கிரீன் படத்துல நம்ம பார்க்கும் போது ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த லியோ படத்துல ஆக்சன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம தளபதி விஜய் அவருடைய படத்துக்கு நம்ம வெயிட் பண்றோமோ இல்லையோ, ஆடி லான்ச்சுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ரீசெண்டாவே நம்ம செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் குமார் அபிஷியலாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு, கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த லியோ படத்தோடைய ஆடி லான்ச் இவெண்ட்டா சென்னையில் வச்சு அவங்க நடத்த போறது இல்லையாமா, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு பிற மாவட்டங்கள் அந்த படத்தோடைய ஆடி லான்ச் இவெண்ட்டா நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா படத்தோடைய ஆடி லான்ச் இவெண்ட்டுமே நம்ம சென்னையில் வச்சுதான் நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த லியோ படத்தோடைய ஆடி லான்ச் இவெண்ட்டுமே நம்ம சென்னையில் வச்சு நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல. இப்போதைக்கு கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறமா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லியோ படத்தோடைய ஆடி லான்ச் இவெண்ட்டா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அந்த லியோ படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே அவங்க ரிவீல் பண்ண போறாங்க. இதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் அவங்க தரப்புல இருந்து வரும். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுல குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நம்ம தளபதி விஜய் ஒரு சேர்ல உட்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா எனக்கு தெரியல. அதை பத்தின அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க இந்த லியோ படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கும் அந்த படத்தோடைய ஆடி லான்ச் இவெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் எனக்கு போற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.